ஒவ்வொரு ஊரிலும் படிச்சிருக்கே போலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலராக இருந்தாலும் சரி, வருவாய் அலுவலராக இருந்தாலும் சரி, துப்பாக்கி வைத்துக் கொண்டு அரசு வேலையை பார்க்கும் அளவுக்கு நிலைமை மிக மோசமாக இருக்கிற சகோதர சகோதரர். வளர்ச்சி எப்படி வரும்? எப்படி இங்க ஒரு கல்லூரி வரும்? எப்படி இங்க ஒரு ரயில் வந்து நிற்கும்? இதெல்லாம் ஒரு கவனம் கிடையாது. இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு எந்த அளவுக்கு மண்ணை கொள்ளையடித்து சம்பாதிக்கலாம் என்பதை மட்டுமே முழுநிலை வேலையாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் பாருங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதலமைச்சர் வர வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகின்றார். ஆளுநர் அதை விரும்பவில்லை. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக அரசியல்வாதி வரக்கூடாது, அறிவு இருக்கக்கூடியவர்கள், ஆற்றல் இருக்கக்கூடியவர்கள், அவர் கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து யார் இருக்கிறார்களோ அவர்கள் துணை வேந்தராக இருக்க வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் வேந்தராக இருக்க வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. ஆனா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு மசோதாவை ஏற்றி அதில் வேந்தராக முதலமைச்சரை கொண்டு வர வேண்டும் என்று மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார். எந்த அளவுக்கு திமுக முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துறாங்கன்னா, 1994 நம்முடைய முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவங்க ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டினுடைய வேந்தர் முதலமைச்சராக இருக்க வேண்டும், ஆளுநர் இருக்கக்கூடாது என்கின்ற மசோதா. அந்த மசோதா வந்த பிறகு 1996 திமுக ஆட்சிக்கு வரும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அன்றைய நம்முடைய கல்வி அமைச்சர் ஐயா அன்பழகன் அவர்கள் பேசுறாங்க, முதலமைச்சர் அவர்கள் வேந்தரானால் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி அதிகாரம் கேள்விக்குறியாகிவிடும், பல்கலைக்கழகங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு குந்தகம் விளைவிக்கும், அதனால் முதலமைச்சர் அவர்கள் வேந்தராக இருக்கக்கூடாது என்று 94 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை 96 திமுக வாபஸ் வாங்க. இன்னைக்கு அதே திமுக 2023 ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய கல்லூரியினுடைய வேந்தராக முதலமைச்சர் இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறார். இதே திமுக 96 இதே திமுக சட்டப்பேரவையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த சட்டத்தை திரும்ப பெறுறாங்க. ஆளுநர் அவர்கள் தான் வேந்தராக கூட முதலமைச்சர் இருக்கக்கூடாது. அன்பழகன் ஐயா சொன்னது போல் அரசியல்வாதிகள் இருந்தால் கேள்விக்குறியாக விடுகிறார். இதை கொண்டு வந்து இது ஒரு பிரச்சனையாக வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பட்டத்து இளவரசர் உதயநிதி அவர்கள் யாரோ ரெண்டு பேர் புல்லட்டை ஸ்டார்ட் பண்றாரு, ஒருத்தர் புல்லட்டை பிடிச்சிக்கிறாங்க, ஒருத்தர் ஸ்டாண்ட போடுறாரு, ஒருத்தர் கிக்கர் அமுத்துறாரு, ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை கொடுக்குறாரு. எங்கேயா வண்டியில போறீங்கன்னு கேட்டா, நாங்கள் நீட்டை ஒழிக்க போறோம். வருகின்ற வழியில ரெண்டு பாப்பாவை பார்த்தேன் இரண்டு பாப்பாக்கள் அந்த யாத்திரை நடக்கும்போது உள்ள வந்து ரெண்டு பேரும் டாக்டர், மூன்றாவது ஆண்டு ஒருத்தர், நான்காவது ஆண்டு ஒருத்தர், உங்க ரெண்டு பேருக்கு அவங்க சொல்லியிருக்காரு. நீட்டு மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிய சாதாரண குடும்பத்தினுடைய குழந்தைகள் அன்னைக்கு மருத்துவர் கனவு நலவாய் கொண்டிருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று டொனேஷன் கொடுக்க வேண்டும், கேபிடேஷன் ஃபீ கொடுக்கணும், எதுவுமே அவசியம் கிடையாது. இதை மோடியை உடைத்து நீட்டு மூலமாக சம வாய்ப்பு மட்டுமல்ல சமூக நீதி நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் பொழுது திமுக காரங்க நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சீட்டை விற்க முடியவில்லை என்கின்ற காரணத்தினால திமுக காரங்க நீட்டை ஒழிப்பு கிளம்புறான். தமிழகத்துல எதை நீங்க ஒழிக்கணும்? வறுமையை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும், ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், இதுதான் பிரச்சனையாக இருக்க வேண்டுமோ தவிர சனாதன தர்மத்தை ஒழிக்கிறேன், நீட்டை ஒழிக்கிறேன் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை செய்வதில் கில்லாடியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா 30 மாசமே தாக்குப்பிடிக்க முடியும், 30 மாசம் தாக்குப்பிடிக்க முடியும். உங்களை சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. இப்ப டீ கடைக்கு போனா, டீ கடை காஃபி கடை காஃபி வாங்கி குடிச்சீங்கன்னா 10 ரூபாய் முதல் 15 ரூபாய். மதுரையில போன வாரம் தான் யாத்திரை போது ஒரு பிரச்சனை, ஒரு காஃபி கடைக்காரன்னா வெளியே போர்டு வச்சிருந்தாங்க, 10 ரூபாய் இருக்கக்கூடிய காஃபிய 12 ரூபாய் அந்த கடையில 12 ரூபாய் உயர்த்திட்டார், 2 ரூபாய். அதன் காரணம் சொல்லியிருந்தார், கரண்ட் பில் இவ்வளவு ஏறி வச்சு, சொத்து வரி ஏறி வச்சு, பால் விலையை 5 முறை ஏற்றிருக்கிறீங்க, தயிர் விலையை 3 முறை ஏற்றிருக்கிறீங்க, இவ்வளவு விலைவாசி உயர்ந்த பிறகு 10 ரூபாய்க்கு என்னால காசு விற்க முடியாது, 12 ரூபாய் போர்டு வச்சிருக்காங்க. திமுகக்காரங்க போய் கடைக்காரன் அடிக்கிறாங்க, அந்த போரை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க, அந்த போரை எடுக்க மாட்டாங்க. போன 2 வாரத்துக்கு முன்னாடி திருச்சி நடந்த பஞ்சாயத்து, இந்த அளவுக்கு விலைவாசி அனைத்து கூட உயர்ந்து ஒரு சாதாரண பொதுமக்கள் வாழ்க்கை நடத்துவதே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது தந்தை மகளும் முதலமைச்சர் வாக்கிங் போறாரு. முதலமைச்சர் வாக்கிங் போகும்போது ஒரு பெரியவர் வர்றாரு, அந்த பெரியவர் எப்பவுமே வருவார், நீங்க பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியா, அந்த பெரியவர் வந்து ஒரே பெரியவர், ஒரே போட்டோஷூட், முதலமைச்சர் மக்களை சந்திப்பது வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போது சுத்தி 10 போலீஸ்காரங்க இருப்பாங்க, ஒரே ஒரு பெரியவர் போன வாரம் ரெட் சட்டையில கூட்டிருந்தாங்க, இந்த வாரம் கருத்தரையில கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் வந்து ஐயா ஆட்சி அருமையா நடத்தலீங்க ஐயா,
அப்பாவோட திறமை அடுத்து சொல்லி முதலமைச்சர் நன்றி சொல்லுவான். அந்த சமூக வலைதளத்துல போட்டு முதலமைச்சர் அதை பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் துறையூருக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை அவருக்கு தெரியும். கார்ல போறவங்க, மக்களை துறவங்க, பெட்டா கூட கையில சானிடைசர் போட்டவங்களுக்கு சாதாரண பொதுமக்களுடைய பிரச்சனை என்ன தெரியுங்க? எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது என்பதை முதலமைச்சர் புரிந்திருக்கிறார். சொத்துறை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அவருக்கு தெரியுமா? அவர் எப்பயாச்சும் கடைசியா போய் கியூல இருந்து கரண்ட் பில் கட்டியிருக்காரா? முதலமைச்சர் கியூல இருந்து கரண்ட் பில் கட்டினா கரண்ட் பில் வந்து 50% உயர்ந்திருக்கிறது தெரியும். முதலமைச்சர் டீ கடை போய் டீ குடிச்சிருக்காரா? 2 ரூபாய் 2 ரூபாய் காஃபி டீ உயர்ந்திருக்கு. எதுவுமே தெரியாத மக்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் ஒரு பொம்மை முதலமைச்சராக, தலையாட்டி முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். நமக்கு இந்த ஆட்சி வேண்டாங்க ஐயா. இந்த ஆட்சி என்பது தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. 2024 பாராளுமன்ற தேர்தல் 9 ஆண்டுகளாக அற்புதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி தமிழகத்திற்கு 10,76,000 கோடி ரூபாய்க்கு மேல நலத்திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஊழல் இல்லாத, குடும்ப ஆட்சி இல்லாத, சாமானியரை மையப்படுத்தி நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 3வது முறை வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்திருக்கிறேன். யாத்திரை இவருடைய எழுச்சியான யாத்திரை இருக்காது. இவருடைய எழுச்சியான யாத்திரையில நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று தமிழகத்தில் 30 மாதமாக ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி வேண்டாம் என்கின்ற முடிவும் எடுத்திருக்கு. இது சாதாரண ஊழல் இல்லையா? துறையூரை பொறுத்தவரை நெல் அதிகமாக இங்க சாகுபடி நடக்கும். அதிலும் குறிப்பாக உங்களுடைய சீரக சம்பா நெல் என்பது துறையூருக்கே சொந்தமான ஒரு நெல். இந்த அரிசி வந்து ரொம்ப சந்தோஷம். சீரகசம்பா அரிசியை பொறுத்தவரை தமிழகமே வந்து துறையூரில் விளைவித்த அரிசியை வந்து வாங்கி இங்கிருந்து அரிசிப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு உற்பத்தியாக இருந்திருக்கிறார். நம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2013-14 நெல் அதனுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை 1 குவிண்டலுக்கு 1,310 ரூபாய் இருந்துச்சு. அதாவது 100 கிலோ 13 ரூபாய். 9 ஆண்டுகள் கழித்து 67% குறைந்தபட்ச ஆதரவு விலையை நம்முடைய அரசு ஏற்படுத்தினார்கள் நெல் விவசாயிகளுக்கு. 9 ஆண்டுகள் கழித்து 1 குவிண்டல் நெல்லுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை பார்த்தீங்கன்னா 2,184 ரூபாய். 67% விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் நிதியில விவசாய பெருமக்களுக்கு வருடம் வெறும் 6,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு நேரடியாக தமிழகத்திலே 46,00,000 விவசாயிகளுக்கு வரும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிசான் கடன் அட்டை தமிழகத்தில் மட்டுமே 18,00,000 கடன் அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கடன் தொகை மத்திய அரசு கிசான் கடன் அட்டை மூலமாக 48,545 கோடி ரூபாய் கடன் அட்டை மூலமாக இங்கு லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல கடந்த 9 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய்க்கு மேல மத்திய அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழகத்திற்காக. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு 9 ஆண்டுகளில் 1,731 கோடி ரூபாய். காவிரி நதியினுடைய மேம்பாட்டிற்கு 764 கோடி ரூபாய். 2018 முதன் முதலாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் 5 ஆண்டுகள் காவிரியில் தங்கி வந்துச்சு. எப்படி திமுக காரணம் அந்த காங்கிரஸ் காரணம் வந்தாலும் சம்பந்தமாக மேகதாட்டுகளை அமைக்கப்படுகின்றேன், காவிரியில் ஒரு சொட்டு நீரை கொடுக்க மாட்டோம் என்று ஆரம்பித்து இன்னைக்கு காவிரி பதவியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய விளைச்சலை கடந்திருக்கிறது காரணம் காவிரியில் வர வேண்டிய தண்ணி வரவில்லை. இதெல்லாம் நம்முடைய ஆட்சி விவசாய பெருமக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகள்ல சில சாதனைகள். முதலமைச்சர் என்ன பண்ணார் விவசாயத்துக்காக என்ன பண்ணாரு? மு க ஸ்டாலின் வயல்வெளியிலே சிறப்பு கம்பளத்தை போட்டு நடந்தார். இன்னொரு இடத்துல வயக்காட்டுக்குள்ள கான்கிரீட் சாலையை போட்டு நடந்தார். ரொம்ப மாட்டை அப்பப்ப தொட்டு ரசித்து பார்த்துக்குவார். மாட்டை கொண்டு வந்து நிறுத்தால் கம்பிலிருந்து பால் இங்க காம்பிலிருந்து வருதா கொம்பிலிருந்து வருதான்னு கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் எப்படி விவசாயிகளை காப்பாற்ற போறாங்க, எப்படி விவசாயிகளை நிற்க போறாங்க, எப்படி விவசாய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள போறாங்க? அவர் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பக்கம் மோடி அவர்கள் விவசாய நலனுக்காக ஆட்சி நடத்துறாங்க, ஆனா இங்க எங்களுடைய நிலத்தை சித்தா கையகப்படுத்தக்கூடாது என்று செய்யாமல் போராட்டம் பண்ணீங்கன்னா குண்டா சட்டம் இந்தியாவில் எங்கேயுமே போராடுகின்ற விவசாய பெருமக்கள் மீது குண்டா சட்டத்தை எங்கேயும் போட்டு நாம் பார்த்தது கிடையாது. குண்டா சட்டம் என்பது கொடூரமான குற்றவாளிகளுக்கு போடப்பட வேண்டிய சட்டம். ஒரு வாரத்துக்கு பெயில் கிடையாது, ஜெயில் இருக்கணும். ஆனா தமிழகத்துல தன்னுடைய சொந்த விவசாய நிலத்தை, தண்ணீர் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை, அதை சிக்க
கையப்படுத்துவதற்கு எதிர்த்து 125 ஆண்டுகள் ஆட்களாக விவசாய பெருமக்கள் அவங்களுடைய வழிநடத்தில உள்ள கொண்டு போராட்டம் வந்தான். அந்த போராட்டை உடைக்க முடியவில்லை என்பதற்காக ஏழு விவசாய பெருமக்களை தூக்கிட்டு போய் குண்டா சட்டம் போட்ட ஒரே அரசு இங்க இருக்கக்கூடிய விடியாத நம்முடைய திராவிட மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. பாராட்டா கட்சி பிரச்சனை அங்க போய் களத்தில் இருந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய போடப்பட்ட குண்டா சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டார். முதலமைச்சர் சொல்வது எங்களுக்கு குண்டா சட்டமே போட்டதே தெரியாதது பொய்ய வேலை சொல்றான். விவசாய பெருமக்களுக்கு எந்த அளவுக்கு திமுகவுடைய ஆட்சியில மரியாதை இருக்கிறது என்பதற்கு இந்த திருவண்ணாமலையில விவசாய பெருமக்கள் மீது போடப்பட்ட குண்டா சட்டம் மட்டுமே ஒரு சாட்சியில். விவசாய பெருமக்களோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் 2024 வாய்ப்பு தர வேண்டும் என்பது இந்த யாத்திரையில வேண்டுகோள் வைப்பதற்காக இங்க வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு பிரச்சனையை கைநடத்தப்படுறதையா, பாலினுடைய கொழுப்புச்சத்து. திமுக எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் பண்றாங்க ஐயா, இந்த பால் பாக்கெட்டு கலரை மாத்திக்கிட்டே இருப்பான். ஆரஞ்சு கலருமா, கிரீன் கலருமா, ஊயா கலருமா, டிலைட் கலருமா, மக்களுக்கு குழப்பம். இந்த வாரம் ஒண்ணு சொல்றான், அடுத்த வாரம் ஒண்ணு சொல்றான், திடீர்னு பச்சை பாக்கெட் இல்லைங்கிறான், இந்த கலரை வருங்கிறான். நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க, இந்த பால் பாக்கெட் கலர்ல என்ன ஐயா வித்தியாசம். உதாரணத்துக்கு கடைக்கு போய் ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் வாங்கினா 6% கொழுப்புச்சல், 60 ரூபாய். இதே நம்ம போய் ஒரு கிரீன் கலர் பாக்கெட் அது வாங்குறீங்கன்னா 44 ரூபாய் 1 லிட்டர். இதுல எப்படி இல்லாத குழுமா உதவி பண்றாங்க பாருங்க. அதாவது பாலினுடைய கவர்ல, உதாரணத்துக்கு ஆரஞ்சு பாக்கெட்டு பால், ஆரஞ்சு பால்ல பாலினுடைய கவர்ல போட்டிருப்பாங்க 6% இதுல கொழுப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொழுப்பு சாப்பிடும், கொழுப்பு நல்ல கொழுப்பு இருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு பால் இருந்துதான் முக்கியமா புரத சத்து வரும். ஏன்னா எல்லாத்தையும் வீட்லயும் தோட்ட நாட்டுல வந்து ஆடு மாடு இல்லைங்க, எல்லாருமே ஆவிட்டு இருந்து வாங்கிதான் நிறைய பேர் இப்ப பால் சாப்பிடும். இந்த பால் எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 6% கொழுப்பு கிடையாது, அதுல 4.7% தான் கொழுப்பு இருக்கு. 1.3% ஆவில் இருக்கக்கூடிய பால்ல கொழுப்பு கிடையாது. அப்ப இங்க போச்சு, 1% கொழுப்பு என்பது 8 ரூபாய், 1.3% கொழுப்பு என்பது 11 ரூபாய். இதை போல விஞ்ஞான பூர்வமாக இன்னைக்கு ஊழலும் திருடவும் ஆவின் ஆரம்பிச்சிருக்கிறான். அதுல குறிப்பாக சமீபத்துல சொல்லியிருக்கிறாங்க, பச்சை கலர் பால் பாக்கெட் நீ வராது, அதுக்கு பதிலாக ஊயா கலர் பால் பாக்கெட்டு, டிலைட் பாக்கெட் நீங்க வாங்கி இங்கேயா நீங்க புரிஞ்சுக்கணும். பச்சை கலர் பால் பாக்கெட் என்பது 4.5% கொழுப்பு, ஊயா கலர் பால் பாக்கெட் என்பது 3% கொழுப்பு. இவன் பச்சை கலர் பால் பாக்கெட்டு 44 ரூபாய் விற்கிறான், ஊயா கலர் பால் பாக்கெட்டு 44 ரூபாய் விற்கிறான். அப்படி நீங்க புரிஞ்சுக்க, 4.5% கொழுப்பு இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டு 44 ரூபாய், 1% கொழுப்பு எடுத்துட்டு 3% கொழுப்பு இருக்கக்கூடிய ஊயாவையும் அதே 44 ரூபாய் விற்கிறோம். பொதுமக்களுக்கு இது தெரியுது, பால் பாக்கெட்டு தானே பால் தானே, பால் வெள்ளையாரத்துல பால் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பும் புரதச்சத்தம் தான் உங்கள் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியை தீர்மானிக்கும். பிறந்த குழந்தைக்கிறந்து ஆவில இருந்து பால் கொடுக்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள், அதையும் பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம். நிறைய பேர் குழந்தைகளுக்கெல்லாம் டிவியில எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, இந்த பால்னா என்ன, புரதச்சத்துனா என்ன, இந்த கொழுப்பு சத்துங்கிறது என்ன. பால் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைத்து விட்டு விலையை குறைக்காம அப்படியே விற்கிறாங்க. எந்த அளவுக்கு திருட்டுத்தனமாக திமுக ஆட்சி நடத்துகிறது என்பதற்கு ஆவினுடைய இந்த பால் பாக்கெட்டு மட்டுமே ஒரு வித்தியாசம் இல்லை, அதை மட்டுமே வச்சு நீங்க அவர்களை பொறுத்தவரை ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்கிறது. பொதுமக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இந்த ஆட்சி நடக்கவில்லை. நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை குடும்பம் இல்லை, சமீபத்தில் அவருக்கு இருந்த தாய் மட்டும்தான், தாய் இறந்துட்டான். ஒரு தனி மனிதனாக நாளே தன்னுடைய குடும்பமாக ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அங்க தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் ஐயா இதை உடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தன்னெழுச்சியோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றி காட்டுவதற்கு நீங்கள் ஒரு சக்தியை இறங்கும். குறிப்பாக இளம் வாக்காளர்கள் யாரெல்லாம் 2024 18 வயசுக்குள்ள வர்றீங்களோ, நீங்கள் தேர்தலில் ஓட்டு செலுத்துவதற்கு வாக்கு செலுத்துவதற்கு முறைப்படி பதிவு செய்ய வேண்டும். இப்ப பதிவு செய்வதற்கான காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு போய் நீங்க பதிவு பண்ணிக்கலாம், பதிவு பண்றது 2 நிமிஷம் தான். யாரெல்லாம் இளைஞர்கள் காலேஜுக்கு போறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள், நீங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டுப்போம், இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக ஓட்டு போடணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி எடுப்பதற்கு நீங்க ஓட்டு போடணும்.
அதற்கு யாரையும் இடம் காக்காமல் இருக்கிறீங்களோ, இன்னைக்கு தேர்தல் ஆணையம் உங்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கு. அடுத்த சில நாட்களுக்கு அந்த பதிவு செய்வதற்கான காத்திருப்பு பட்டியல் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போய் உங்க வீட்டுக்கு அவங்களே வந்து உங்க டீடைல்ஸ் வாங்கி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. அதாவது அந்த முடிஞ்சக்கூடிய இளைஞர்களுக்கும் யாரெல்லாம் டிவி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றதோ நம்முடைய அன்பான இளைஞர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கணும். நீங்கள் மனசு வச்சு ஓட்ட மாத்திப்போம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கருத்தை வெளிப்படுத்துவேன். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்க முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இளைஞர் பெருமக்களே, 18 வயசுக்கு வந்து வாக்காளர் அடையாளம் இல்லாமல் யார் இருக்கிறீங்க, வாக்கு செலுத்துவதற்கு பதிவு செய்யாமல் யார் இருக்கிறீங்க, உடனடியாக நீங்கள் பதிவு செய்ய செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகளே, துறையோருக்கு என்றக்கூடிய பிரச்சனைகள் அதை கையில் எடுக்கப்போம். குறிப்பாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுது எங்களுடைய சிறப்பு கவனமே விட்டு போயிருக்கக்கூடிய பகுதிகளுடைய வளர்ச்சிக்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி முதல்ல பாடுபடும். தமிழகத்துல பாத்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 32 விழுக்காடு. 4 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய உற்பத்தியில 32 விழுக்காடு. 4 மாவட்டம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர். புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 விழுக்காடு. கரூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.1 விழுக்காடு. திருச்சிக்கு வெளியே வந்துட்டீங்கன்னா 1 விழுக்காடு. இந்த பகுதிகள் வளரலீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய நோக்கமே கிராமப்பகுதிகளுடைய வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும். குறிப்பாக கிராமப்பகுதிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை இருக்கும். விவசாய பெருமக்களை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை இருக்கும். எங்களுடைய சிந்தனை என்பது கிராம வளர்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனை என்பது நகரத்திற்கு வெளியிருக்கக்கூடிய பகுதிகளில் இளைஞர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனை. நிச்சயமாக இந்த சிந்தனையோடு நீங்க ஒத்துப்போவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வேண்டுகோள் வைக்கின்றோம். பாராளுமன்ற தேர்தலில் இதேபோல் எழுச்சியோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பளித்து, குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறையோர், பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய துறையோர் இந்த முறை வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு நேரடியாக பேசக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, குறிப்பாக பெரம்பலூர் போன்ற பாராளுமன்றம் தமிழகத்திலே பின்தங்கிய நிலையில் இருப்பதை உழைத்து இங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னைய வேலை வாய்ப்பை உருவாக்கி எத்தனையோ கோரிக்கைகளை திமுக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் படிச்சா நீங்களே சிரிப்பு. உங்களுடைய ஓட்டை வாங்குவதற்காக திமுக துறையூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டும் கொடுத்துருக்கிற வாக்குறுதியை படிக்கிறாரு. துறையூரிலே பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். இருக்கிற சாக்கடையை திறந்து கொடுத்துருக்காங்க. யார் எப்ப உருவாங்கன்னு நமக்கு புரியாது. இது வந்து பாதாள சாக்கடை முழுமையா நிறைவேற்றுறாங்க. துறையூரிலே புதிய பேருந்து நிலையமும் புறவழிச்சாலையும் அமைக்கப்படும். இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. துறையூருடைய அரசு மருத்துவமனையை நவீனப்படுத்தப்படும். துறையூரிலே சமுதாய கூடம் கட்டப்படும். துறையூரிலே பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும். சிறப்பு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் துறையூரிலே நடைமுறைப்படுத்தப்படும். ஆனா துறையூர்ல உங்க வீட்டு வீட்டுக்கு தண்ணி வர வேண்டும் என்று 109 கோடி ரூபாய் உங்க துறையூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டும் இல்லையா, இந்த ஒரு தொகுதிக்கு மட்டுமே மோடி அவர்கள் வீடு வீட்டுக்கு குடிநீர் என்பது பைப் மூலமாக வர வேண்டும் என்கின்ற நம்முடைய ஜல்ஜீவன் திட்டத்துல இந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் 109 கோடி ரூபாய் ஒதுக்கிறோம். 109 கோடி ரூபாய் இந்த ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டது. ஆனா உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3000 கோடி கேட்கறாங்களா, 5000 கோடி. வீட்டு பக்கத்துல பைப் என்ன 8000 கோடி. டேங்க் பெருசா போனா 12000. முழுவதும் இலவசமாக உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த தொகுதியில 109 கோடி ரூபாய் ஒதுக்கியும் கூட. ஆனா மாநில அரசு தான் அதை செயல்படுத்த வேண்டும். 100% மோடி இயக்கத்திட்ட, 100% பணம் மத்திய அரசுடைய பணம். இதுலையும் ஊழல் செய்து இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட பணத்தையும் வசூல் பண்ணி வீடு வீட்டுக்கு தண்ணி வர கொடுக்காம இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பச்சைமலையிலிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்தார். தமிழ்நாட்டிலே அதிகமாக முந்திரி விளையக்கூடிய பகுதி பச்சைமலை பகுதி சொன்னாங்க. ஐயா எங்களுக்கு ரோடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அங்கிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பச்சைமலையில முந்திரி பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையை ஆரம்பிப்போம். அதுவும் இத்தனை நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்க சொல்லுங்க ஐயா, துறையூருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை செஞ்சாங்களா, செய்யல. ஆனா முதலமைச்சர் என்ன தைரியத்துல சொல்றாரு, என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 99% செய்து முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. எந்த சட்டப்பேரவை தொகுதியிலுமே நான் படிச்சுட்டு இருக்கிறேன், எந்த சட்டப்பேரவை தொகுதியிலுமே மக்களுக்கு தெரியும் செய்யல.
ஐவத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முறையாக செயல்படுத்தவில்லை. இருபது செய்தி. ஆனா முதலமைச்சர் பகல் கனவுல 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்று பகல்ல பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழகம் பெற்றிருக்கிறார். அதாவது சகோதர சகோதரிகளை, வாக்குறுதி போய், ஆட்சி போய், மக்களுக்கான ஆட்சி இல்லை, குடும்பத்திற்கான ஆட்சி, எல்லா இடத்திலும் லஞ்சலாவண்ய, இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஆட்சி இல்லை, தாய்மார்களுக்காக இந்த ஆட்சி இல்லை, குடிக்கிற பாலிலிருந்து கரண்டில் இருந்து எங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ அனைத்து இடத்திலும் கூட்டுக்கொள்ளும். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பொன்னான வாய்ப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வருவதற்காக நீங்கள் வாய்ப்பளித்து, மோடி அவர்களை நீங்கள் ஆட்சியை மறுபடியும் அமர்த்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்து குறைவு சட்டமன்ற தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி சகோதர சகோதரிகளுக்கும், திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய எல்லா கட்சி நண்பர்களுக்கும் நன்றி இருந்து வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான நடைமுறைகளும் குறைவுகளை இந்த அளவுக்கு எழுச்சியோடு நடந்திருக்குன்னா அதற்கு காரணம் இளைஞனுடைய மறு உரையினால் இருக்கக்கூடிய திருச்சி புறநகருடைய மாவட்ட தலைவர் அண்ணன் நஞ்சானந்தன் அவர்களை நன்றி இருந்து வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில பொதுச் செயலாளரும் பெருந்தோட்ட பொறுப்பாளரும் தஞ்சை பகுதியிலே கட்சி வளர்ச்சிக்கு அலங்காரப்பட்டுக்கொள்ளக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் மன்றத்தை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து குறிப்பாக ஏழை மக்களுடைய பாதுகாவலனாக இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா வைப்பி துரைசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறுக்குறிச்சியிலிருந்து இந்த வாக்குறுதியில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர், மக்கள் சேவகர், மக்கள் மருத்துவர் அம்மா சி கே சரஸ்வதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய எம்எல்ஏ அவர்களுக்கு என்னுடைய இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் அண்ணன் யோகிதாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் மனோகர் ராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பொதுக்குழு உறுப்பினர் ரங்கராஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பிரச்சாரப் பிரிவுடைய மாநில செயலாளர் சம்பத்குமார் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்ட செயலாளர் சித்ரா கமலி கணேசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் நரேந்திரன் என்று வருவக்கூடிய அண்ணன் எஸ் பி ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநில பொதுச்செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைமை நிலைய பேச்சாளர் அண்ணன் மனோகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பச்சை பெருமாள் பட்டியினுடைய பஞ்சாயத்து தலைவர் மனோகர் அவர்கள் அம்மா இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து எஸ்டி அணியினுடைய மாநில செயலாளர் கூடிய சகோதரி மகேஸ்வரி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஐஜே கட்சியுடைய நிர்வாகிகள் மேலில் நம்போடு நின்று கொள்ளக்கூடிய செந்தில் அவர்கள், தமிழரசி அவர்கள், கருணாகரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வைரியன் மனோகரன் அவர்கள் நம்போடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய 29வது இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் துறையூர் நகர் சரவணன் அவர்கள், உப்பிலியபுரம் தெற்கு முருகேசன் அவர்கள், உப்பிலியபுரம் வடக்கு விரவநாதன் அவர்கள், துறையூர் மேற்கு சரவணகுமார் அவர்கள், துறையூர் கிழக்கு பாலகுமார் அவர்கள் மிக கடுமையாக உழைத்து நமக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இப்படிப்பட்ட வெற்றிகரமான யாத்திரையை துறையில் நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து துறையூருடைய எண் மக்கள் யாத்திரையை பாரதிய ஜனதா கட்சியில் நாம் யாரும் மறக்கப் போவது கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான எழுச்சி மிகுந்த ஒரு யாத்திரையில் ஊருடைய எல்லா மக்களுமே ரோட்டில் அன்புமலையை புரிந்து உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம். 3வது முறையாக மோடி அவர்கள் வருவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று உழைத்த துறையில துறையூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் துறையவர்கள் தாய்மார்கள் சொல்லியிருக்கின்றனர். பெரிய நம்பிக்கை அளித்திருக்கின்றனர். வந்து கொண்டு ஒரு 1000 இந்த நேரத்தில் நன்றிகளுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றனர். வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.